ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜப வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நாம் நீதிமொழிகள் 21:31 நாம் தியானிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு சொல்கிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு குதிரை அது யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பலவிதமான ஆயத்தங்களை அதுக்காக அவங்க கொடுப்பதுண்டு. அது எப்படி வெல் ட்ரெயின்டாக இருக்கணும், யுத்தத்திலே அந்த சத்தத்தை கேட்டு அது மிரளக்கூடாது, அது வேகமாக ஓட வேண்டும், அது மிகவும் ஸ்ட்ராங்காக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஆயத்தங்கள் அந்த குதிரைக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, எப்படிதான் அந்த குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ அது கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையிலுமே ஜெயம் கர்த்தரால் வரும். நாம் எந்த விதத்தில் ஆயத்தங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தங்களெல்லாம் செய்தாலும் நாம் ஒன்றை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது, ஜெயம் என்பது அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது, ஜெயமோ அது கர்த்தரால் வரும். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பவர் கர்த்தர். நான் எப்படிப்பட்ட ஆயத்தங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தாலும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆயத்தங்கள், எப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ் இல்லை வேலை ஸ்தலம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் ஜெயமோ அது கர்த்தரால் வரும், அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் என்ற நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அதற்கான பதிலை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 9:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையிலே ஓடுகிறவன் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் நீங்கள் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ள தக்கதாய் நீங்கள் ஓடுங்க. ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தோடு, நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களோடு, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள், குடும்பத்திலே அநேக திட்டங்களை நம்ம வச்சு இந்த வருடம் நான் இந்தந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன், இந்த வருடம் நான் இப்படியெல்லாம் ஜெபிக்க போகிறேன், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், தேவனிடத்திலிருந்து இதற்கான பதில்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற நிச்சயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அதை பெற்றுக்கொள்ள தக்கதாய் நாம் ஜெபிக்க வேண்டும், நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் என் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிறவர், இந்த நாளிலே நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கும் அவர் பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களை நிச்சயமாய் தேவனுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அதற்கான பதிலையும் அவர் கொடுப்பார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜபத்தை செய்த நபர்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் நம்ம பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அங்கே நெபுக்கட்நேசார் என்ற ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை தன்னுடைய மந்திரிகளிடத்திலே, ஜோசியர்களிடத்திலே, கல்தேயர்களிடத்திலே இவங்களெல்லாம் கூட்டி அவர் கேட்டார். அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார், ஒரு கனவு அந்த ராஜா அவர் பார்த்தாராம். அதற்கான அர்த்தத்தையும், அது மாத்திரமல்ல அவர் என்ன கனவை பார்த்தார் இதையும் நீங்கள் சொல்லணும், கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவர்களெல்லாம் ஒன்று கூட்டி அந்த ராஜா கேட்டார். ஆனால் இந்த ஜோசியர்களுக்கு, கல்தேயர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு ராஜா என்ன சொப்பனத்தை பார்த்தார் அப்படின்னு அதை விவரிக்க அவர்களால் முடியாமல் போனது. அந்த 2 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், மாம்சமான மனிதர்களிடத்திலே வாசம் பண்ணாத தேவர்களே இது அறிவிக்க கூடுமே ஒழிய எங்களால் இதை அறிவிக்க கூடாது, இது மிகவும் அரிதான காரியம், ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறீங்க, இது மிகவும் அரிது என்று அவர்கள்லாம் சொன்னதுமே இந்த ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து இவர்களை எல்லாம் அழித்திடணும், ஞானிகள், சாஸ்திரிகள், இந்த ஜோசியர்கள் இவர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று ஒரு கட்டளையை அங்கே அவர் பிறப்பிக்கிறார். அந்த ஊரிலே தான் தானியேலும் வசித்து வந்தார். தானியேலும் அவருடைய நண்பர்களும் இவங்கெல்லாம் வசித்து வந்ததுனால தானியேல் ராஜாவினிடத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொல்லி ராஜாவினிடத்தில் அவகாசத்தை பெற்றுக்கொண்டு 2 அதிகாரத்திலே 17-18 வசனங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தானியேல் ஒரு காரியத்தை செய்கிறார். பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும்
தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். 17வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் தன்னுடைய வீட்டிற்கு போய் தன்னுடைய தோழர்களையெல்லாம் அழைத்து கொண்டு அவர் என்ன காரியத்தை செய்தார், இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் செய்யும்படியாய் அவர் தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். கர்த்தரை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடினார். தேவனே, எங்களுக்கு இந்த சொப்பனத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் அழிந்து போவோம் என்று சொல்லி ஒரு காரியத்தை தேவனிடத்தில் அந்த விண்ணப்பத்தை தானியேலும் தானியேலின் நண்பர்களும் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமாகும்? யாராவது மற்றவர்களுடைய கனவை அறிந்து கொள்ள முடியுமா? அவங்க இப்படிப்பட்ட கனவை பார்த்தாங்க என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் தேவனிடத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள். தேவனிடத்திலே தானியேலும் அசரியா அனனியா மீஷாவில் இவர்களெல்லாம் சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணி அவர்கள் ஜெபிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ராத்திரி வேளையிலே கர்த்தர் தரிசனத்திலே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். 19வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ராக்காலத்தில் அந்த தரிசனத்தை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எது மறைக்கப்பட்டிருந்ததோ அதை தேவன் வெளிப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மறைபொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியத்தில் அடுத்து நான் என்ன காரியம் செய்ய வேண்டும், எங்கள் வீட்டில் அடுத்து எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யணும், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நான் அடுத்து என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காலேஜில் நான் சேர்க்க வேண்டும், இல்லை என்னுடைய பிள்ளை என்ன படிப்பை எடுத்து படிக்க வேண்டும். எதிர்காலம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறை பொருள்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவனிடத்தில் இரக்கத்திற்காக தானியேல் ஜெபித்தது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் இரக்கத்திற்காக நீங்கள் ஒன்று கூடி உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த மறை பொருளை தேவன் அவர் விளக்கி காட்டுவார். God will reveal hidden things to you. எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எதிர்காலம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இனி அடுத்து என்ன நடக்கும் என்ற காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நாம் கெஞ்சி மன்றாடி இரக்கத்திற்காக ஜெபிக்கும் பொழுது மறை பொருள்களை கர்த்தர் நமக்கு அவர் விவரித்து அவர் தெளிவாய் நமக்கு காட்டுவார். தரிசனத்தின் மூலமாய் காட்டுவார். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு அந்த ராஜாவினுடைய சொப்பனத்தை கர்த்தர் விவரமாய் தெளிவாய் அழகாய் விளக்கி காண்பித்தார். நீர் ஒரு பொற் சிலையை பார்த்தீர். அதனுடைய தலை தங்கமயமாக இருந்தது. அதனுடைய கைகளும் மார்பும் வெள்ளியாக இருந்தது. இப்படி ஒவ்வொன்றையும் தெளிவாய் கர்த்தர் துல்லியமாய் அந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வைக்கிற ஜப விண்ணப்பங்களை தேவன் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் வேண்டி மன்றாடுகிறீங்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் வேலை ஸ்தலத்தை, உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த தானியேலின் விண்ணப்பம் இது எப்படிப்பட்டதான விண்ணப்பம்? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஒரு சாதாரண விண்ணப்பம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஒரு அசாதாரணமான காரியத்தை தானியேல் தேவனிடத்தில் கேட்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு பணக்கார தந்தை இருந்தாராம். அவருக்கு ஒரு வாலிப வயதிலே ஒரு மகன் இருந்தாராம். இந்த மகன் எப்போதும் அந்த காரில் தான் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். காலேஜுக்கு காரில் போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப போர் அடித்ததுனால அவங்க அப்பா இடத்துல வந்து அந்த பையன் கேட்டாராம், எனக்கு தயவு செய்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, நான் காலேஜுக்கு சைக்கிளில் நான் போயிட்டு வரேன், ஏன்னா பைக்கெல்லாம் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய பணம் செலவழிந்து போகும், அதனால் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன சைக்கிளாக பார்த்து ஒரு கம்மி விலையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த தந்தை சொன்னாராம், என்னிடத்துலையோ இவ்வளோ செல்வம் இருக்குது, நீ என்ன ஒரு சின்ன சைக்கிளை கேட்கிற அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் அவர் ஐஸ்வர்யமும் வல்லமையும் மகத்துவமும் நிறைந்த தேவன். அவரிடத்துல நாம் சின்ன சின்ன காரியங்களை கேட்கும்போது, என்னுடைய பிள்ளையே நானோ ஐஸ்வர்ய சம்பன்னன், என்னுடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும், நீ இந்த சின்ன சின்ன விண்ணப்பத்தை கேட்குறீன்னு கர்த்தர் சொல்லுவார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களை மாத்திரமல்ல, தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. அவருடைய கரம் அது பலத்த கரம், என்னுடைய கரத்திற்கு கட்டளை இடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என்னை சும்மா இருக்க விடாதீங்க, என்னுடைய கரத்திற்கு கட்டளை இடுங்க, நான் என்ன செய்யணும். கர்த்தர் அவ்வளவு ஆர்வமாய் நம்மோடு கூட எப்பொழுதும் நம்மேல நோக்கமாய் அவர் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். அப்படிப்பட்ட தேவனிடத்துல சின்ன விண்ணப்பங்கள், சின்ன காரியங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனை பெரிய காரியங்களுக்கும் நம்புகிற இருதயம் நம்மிடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு நம்புகிற இருதயம் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவளுடைய புருஷன் அவளை நம்புவான், அவருடைய இருதயம் தன்னுடைய மனைவியை அது நம்புமாம். அதே போல தான் தேவனுடைய மனவாட்டியானிய நாமும் நம்முடைய கர்த்தரை நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னுடைய தேவன் எனக்கு நிச்சயம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 46வது அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்படியாய் அவர் பிரயாணப்படுகிறார். அதற்கு முன்பான அதிகாரத்தை எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து யோசேப்பை படுகுழியிலே போட்டு அவங்க தந்தையினிடத்திலே ஒரு காட்டு மிருகம் யோசேப்பை அடித்து கொன்று விட்டது என்று சொல்லி அவங்க தந்தை நம்பும்படியாய் அவனுடைய பல வர்ண அந்த அங்கியை எடுத்து அதிலே அந்த இரத்தத்தை தெளித்து இப்படியா யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று சொல்லி எல்லாம் அவங்க தந்தையை நம்ப வைத்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று அந்த யாக்கோபு மிகுந்த துக்கத்தோடு அவருடைய வருஷங்களையெல்லாம் அவர் கழித்து கொண்டிருப்பார். இனிமே என்னுடைய மகனை நான் பார்க்கவே முடியாது, என்னுடைய மரணம் துக்கத்திலே தான் இறங்க போகிறது என்று சொல்லி யார் அவரை ஆறுதல் படுத்த முன்வந்தாலும் அவர் ஆறுதல் அடைய மறுத்து துக்கத்தோடே இருந்த ஒரு மனிதன். ஆனால் பாருங்க, திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே சொல்லப்படுகிறது, யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதிலுமே ஒரு பெரிய அதிகாரியாய் அவன் அங்கே இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ தன்னுடைய மகனை பார்க்க யாக்கோபு பிரயாணப்படுகிறார். அந்த நேரத்திலே கர்த்தர் யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய மகன் நீ மரிக்கும்போது உன்னுடைய கண்களை அவன் மூடுவான் என்று அங்கே தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த யாக்கோபு வாழ்க்கையில் இனி தன்னுடைய மகனை பார்க்கவே மாட்டேன் என்ற துக்கத்தோடு அவர் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாக்கோபு எவ்வளவோ துக்கப்பட்டிருப்பாரோ, கர்த்தர் அவருடைய துக்கத்தையெல்லாம் பார்த்து யாக்கோபுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர் கொண்டு போய் கொடுக்கிறார். அவருடைய மகன் யோசேப்பு மரிக்கவில்லை, மாறாக ஒரு பெரிய அதிகாரியாய் அவன் எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இப்பொழுது நீ அவனை பார்க்க போற, எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, இன்னுடைய வாழ்க்கையில் துக்கம்தான் மிச்சம். பல சகோதரிகள் எனக்கு ஃபோன் செய்து அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படி தனிமையிலே நான் கழித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கமாக இருக்குது, நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை, அது இவ்வளவு துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய மனவேதனையை அவங்க ஷேர் செய்வதுண்டு. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட துக்கத்தோடு கழிந்து கொண்டு இருக்கிறதா, நீங்கள் அந்த துக்கத்திலே மடிந்து போவது இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை அவர் கொண்டு வருவார். நீங்கள் துக்கத்தோடு துயரத்தோடு உங்கள் நாட்களை கழிப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு தெரியும் இது ஏன் நடந்தது, இதனுடைய முடிவு என்ன. கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் துக்கத்தோடு உங்களுடைய பெருமூச்சுகளை விடும்பொழுது எல்லாம் அது தேவ சமூகத்தை போய் எட்டுகிறது. அவைகளுக்கான பதிலை, அவைகளுக்கான ஒத்தாசைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். யாக்கோபை துக்கத்தோடு தேவன் கல்லறையிலே இறங்க அவர் விடவில்லையே. உங்களையும் கர்த்தர் துக்கத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருவார். அது யாக்கோபு நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு
அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆதியாகமம் 46 அதிகாரம் 30 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பாருங்க, அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேனே, இப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, உன் முகத்தை நான் பார்க்கவே முடியாதுன்னு இத்தனை வருடங்களா இருந்தேன். அந்த யோசேப்பு யாக்கோபுக்கு மிகுந்த செல்லமான ஒரு பிள்ளை, மிகுந்த கீழ்ப்படிதலுள்ள பிள்ளை. ராகேல் மரித்து போனதுனால தாயை இழந்து அந்த பிள்ளை இருக்கிறது என்று யாக்கோபு மிகவும் அன்பு செலுத்தி அந்த பிள்ளையை தன்னோடு கூட எப்பொழுதும் வச்சு கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாளோ அவருடைய இருதயம் நொறுங்கி போகிற அளவிற்கு ஒரு செய்தி வந்தது, யோசேப்பு மரித்து போய்விட்டான். அந்த நாளிலிருந்து யாக்கோபு துக்கத்தோடே தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டே இருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தி வந்தது, இப்பொழுது நான் உன் முகத்தை பார்த்தேனே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, எவ்வளவு சந்தோஷம், நீ உயிரோடு இருக்கிற, உன்னை நான் பார்த்துட்டேன், இனி நான் மரித்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அந்த யாக்கோபுடைய இருதய மகிழ்ச்சியினால நிறைந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் உங்களுடைய இருதயத்தையும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியினாலே நிரப்புவாராக. நீங்க நீண்ட நாட்களால் ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில் இந்த வருடம் உங்களுக்கு வருவதாக. எத்தனையோ நாள் நான் ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போய்விட்டேன், கர்த்தர் இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் தரவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருந்தால், பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் உங்கள் அருகாமலேயே இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒத்தாசைகளை செய்வார். எப்படி யாக்கோபுடைய இருதயம் மகிழ்ச்சியினாலே கழித்ததோ, அப்படி உங்க இருதயமும் மகிழ்ச்சியினாலே பொங்கும்படியாய் கர்த்தர் செய்வார். இப்படி அசாதாரணமான ஜப விண்ணப்பங்களுக்கான பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று யோசுவாவின் புஸ்தகம் 3:5 வசனம் நமக்கு சொல்லுகிறது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜபத்திற்கான அசாதாரணமான ஜபத்திற்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது, பரிசுத்தம் பண்ணி கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அங்கே யோர்தான் வெள்ளம் போல பிரவாகித்து வந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆசாரியர்களின் பாதங்கள் அந்த யோர்தானிலே பட்ட உடனே அந்த யோர்தான் ஒரு குவியலாக நின்று போகும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை எல்லாம் செய்வார். ஓடிக்கொண்டு பிரவாகித்து வந்து கொண்டு இருந்த அந்த யோர்தான் நதி, ஆசாரியர்களின் பாதம் அந்த யோர்தானிலே பட்ட உடனே அது ஒரு குவியலாய் அப்படியே நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எரிகோ பட்டணத்தை ஜெயித்த பின்பாக ஒரு சின்ன பட்டணம், ஆயி என்ற ஒரு சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியாமல் இஸ்ரவேலர்கள் அவர்கள் தோற்று போய் முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்திலே அழுது புலம்பும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களிலே ஒருவன் தீட்டான சாபக்கேடான வஸ்துக்களை எல்லாம் அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து அவன் மறைத்து வச்சிருக்கிறான், அதனால உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவங்க அங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆகான் என்ற மனிதன் பாபிலோனிய சால்வையையும் இன்னும் வெள்ளி பொன் இவைகளெல்லாம் தன்னுடைய கூடாரத்துல அவன் மறைச்சு வச்சதுனால அவர்கள் அந்த ஆயி பட்டண ஜனங்களுக்கு முன்பாக தோற்று போனார்கள். ஆனா பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிற்பாடு அவர்கள் அந்த ஆயி பட்டணத்தை ஜெயித்தார்கள். பாருங்க, ஒரு சாதாரண பட்டணமாக இருந்தாலும் தோற்ற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வெற்றியை அவர் கொடுத்தார். காரணம், அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையெல்லாம் வேறறுத்து வெட்டிவிட்டு நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியில அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்ய இந்த பாவம் ஒரு தடையாய் இருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்யாதபடிக்கு தடையாய் இருப்பது அவிசுவாசம். இவைகளையெல்லாம் நம்ம வேறறுத்து போடும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். என்னுடைய தகப்பன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று வாஞ்சித்து அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் அசாதாரணமான காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அசாதாரணமான ஜப விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியம் நம்ம வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். அது என்ன காரியம்? நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் வனாந்திரத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்களெல்லாம் பசியினால் அவங்க அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. அவர்களை அனுப்பிவிட இயேசுவுக்கு மனதில்லாது இருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களை அழைத்து உங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களிடத்துல 5 அப்பமும் 2 மீனையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்னால் அவ்வளவு பணம் இல்லை, அவ்வளவு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அந்த சீஷர்கள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்வார், உங்களிடத்துல என்ன இருக்குது அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த 5 அப்பமும் 2 மீனையும் தேவன் எடுத்து அதை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுத்து அதற்காக நன்றி செலுத்தி அவர் அதை கொடுக்கும் பொழுது 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்களையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. என்னிடத்தில் இவ்வளவுதான் இருக்கிறது என்றாலும் அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மாத்திரமல்ல அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அநேக ஆயிரங்கள் அதன் மூலமாய் பலனடியும்படி கர்த்தர் அதை செய்வார். 2 ராஜாக்கள் 4:8 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு சென்று வரும் வேளையிலே எல்லாம் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிலே சாப்பிடும்படி மிகவும் வருந்தி அவர் அழைத்து கொண்டு போவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த ஸ்திரீ அந்த தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறார், இவருக்கு நாம் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அந்த மேல் வீட்டு அறையை ஒழுங்கு செய்து அவருக்கு ஒரு கட்டில் மேஜை இதையெல்லாம் அவங்க ரொம்ப பொறுப்புள்ளவர்களாய் அவங்க அந்த தீர்க்கதரிசிக்கு அவங்க செய்து கொடுப்பார்கள். அப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு போய் வரும் பொழுது எல்லாம் அவங்க மிகவும் கரிசனையோடு அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது மற்றும் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்கள். அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த ஸ்திரீக்கு ஏதாவது செய்யணுமே, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த பட்டணத்திலே நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவங்க கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இவங்களுக்கு குழந்தை இல்லை, இவங்களுடைய கணவரும் அவர் முதிர் வயது உள்ளவர், இப்படி குழந்தை இல்லாதது மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அப்பொழுது எலிசா அவர் சொல்லுவார், இன்னும் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பா என்று அந்த ஸ்திரீயை நோக்கி அவர் சொல்லுவார். இப்படி பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை அவருக்கு தேவையான காரியத்தையெல்லாம் கொடுத்து அந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு என்னென்ன காரியம் தேவையோ இவையெல்லாம் அவங்க செய்ததுனால கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அந்த ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே அவள் ஒரு பிள்ளையை பெறும்படியாய் கர்த்தர் வாசல்களை திறப்பார், அந்த மகளை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் அந்த பிள்ளை தலை நோகுகிறது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது என்று சொல்லி அவங்க அப்பாவினிடத்தில் சொல்லும் பொழுது அவங்க அப்பா அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய தாய்க்கு நீங்கள் கொண்டு போய் தாயினிடத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இந்த குழந்தை அந்த தாயினுடைய மடியிலே படுத்து கொண்டு மதியம் வரையும் இருந்து அப்படியே அது செத்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த குழந்தை மறிச்சு போயிடுச்சு. இந்த தாயினால் அந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை. கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை இத்தனை ஆண்டு காலம் கழித்து கொடுத்தாரே, நான் கேட்கலை, தேவனே அந்த தீர்க்கதரிசி மூலமாக என்னை ஆசீர்வதித்து இப்படி கொடுத்தார், ஆனால் இந்த பிள்ளையோ மரித்து போனதே என்று சொல்லி உடனே அவங்க செய்த காரியம் ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அந்த தீர்க்கதரிசியை பார்க்க அவங்க வேகமாய் புறப்பட்டு செல்கிறார்கள். இப்படி போகும் பொழுது அந்த தீர்க்கதரிசியினுடைய பாதத்தை பிடித்து கொண்டு இப்படி இந்த பிள்ளை மரித்து போனது, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்லும் பொழுது எலிசா அந்த பிள்ளையின் மேலே முகம் குப்புற விழுந்து அந்த பிள்ளையை அனலுரைக்க செய்து அந்த பிள்ளையினுடைய ஜீவனை பிரார்த்தித்து அந்த பிள்ளைக்குள்ளாக அவர் மறுபடியும் கொண்டு வருவார். பாருங்கள் எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான காரியம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு அந்த தாயினுடைய
அந்த அனுசரணை, அந்த தாயினுடைய கொடுக்கக்கூடிய அந்த சுபாவம் அந்த குடும்பத்தை என்று ஆசீர்வதித்தது. அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்ததியை அது உருவாக்கினது. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையின் மேலே வந்த சாவையும் அது எடுத்து போட்டது. இவைகளுக்கெல்லாம் காரணம் அந்த தாயினுடைய இருதயம். கர்த்தருடைய ஊழியக்காரரை அவங்க கரிசனையாய் விசாரித்தது, அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தது. என்று பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னென்ன காரியத்தில் செழிக்கணும் என்று விரும்புகிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உதார குணத்தோடு நீங்கள் இருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழையான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு தேவையானதை செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் உதாரத்துவமாக நீங்கள் ஊழியங்களுக்கு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு என்னென்ன வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ கர்த்தர் அதை அழகாய் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். திறந்து கொடுத்து உங்கள் சந்ததியும் கைவன் ஆசீர்வதிக்கிறார். இப்படி அசாதாரணமான காரியம், அசாதாரணமான ஜப விண்ணப்பம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உதாரத்துவமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஊழியங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உதாரத்துவமாய் செய்யும் பொழுது, ஏழைகளுக்கு இறங்கி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ராஜாவே, இருதயத்தின் அடியாளத்திலிருந்து கண்ணீரோடு உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, என்னென்ன காரியத்துக்காக இந்த நேரத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்களோ எங்கள் தேவன் அதை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, நீர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமம் நிறைந்த எங்கள் தேவன். உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதே. தகப்பனே, உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ராஜாவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவைகளை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கொரோனா வைரஸில் ஒமிக்ரானிலிருந்து கர்த்தர் நீங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதனுடைய பரவுதல் இன்னும் அதிகரிக்காதபடி கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தினால தேசத்தை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, ஆண்டவரே, குழந்தைக்காக தகப்பனே உங்கள் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆண்டு தகப்பனே அவர்களோட பிள்ளையை பெரும்படியா எங்கள் தேவன் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை வியாதி படுக்கையிலே பலவீனத்தோடு தகப்பனே அப்பா கண்ணீரோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்கள் நல்ல சுகத்தையும் பலனையும் சரீரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. சரீரத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே என்று கட்டளையிடுகிறோம். ராஜாவே, நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அவங்க ஜப விண்ணப்பங்களெல்லாம் கைவன் நீங்கள் கொடுத்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உங்கள் ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக, ஆமீன்.